உங்களுக்கு போறதுக்கு வழியே இல்லல்ல. எங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா ஏதாச்சும் வழி இருக்கும். உங்களை எப்படியாச்சும் கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன், இல்லைனா திரும்ப பெங்களூர் சேலம் வழியா போயிட்டு மார்னிங்குள்ள கோழிக்கோடு போயிடலாம். எங்க ராதிகா பயப்படாதீங்க, நம்புங்க. நம்புறதுனாலதான் பயமா இருக்கு. போலாம். நீங்க சொன்ன மாதிரி இங்க எங்கயாவது பக்கத்துல ஸ்டே பண்ணிட்டு மார்னிங்கே போலாங்க. ஹோட்டல் இருக்கான்னு பாருங்க. சரி ஓகேங்க. இங்க பக்கத்துல எந்த ஹோட்டலும் இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒன்று இருக்கு, அங்க வேணா போய் பார்க்கலாமா? சரி. இன்னும் இங்கே தாம்மா சுற்றிட்டு இருக்கோம், வழி எதுவும் கண்டுபிடிக்கல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பயப்படாம இருமா. வயசு பொண்ணு நீ வீட்டுக்கு வர வழி கிடைக்காம சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி பயம் இல்லாம இருக்கும்? புரியுதுமா, நான் நைட் டிராவல் பண்றது என்ன புதுசா உனக்கு தெரியாதா? நான் பத்திரமா வந்துடுவேன், எப்படியும் காலையில் வந்துடுவேன் நினைக்கிறேன். நீ நினைச்சதும் கவலைப்படாத, நிம்மதியா இரு, நீ போய் தூங்கு. நாங்கள் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஹோட்டலாக பார்த்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் கிளம்பி வந்துடுறோம்மா. ஹோட்டல்லையா மா? நம்புமா, பத்திரமா வந்துடுறம்மா. சரி, நீ எப்போ எங்கே இருக்கேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இரு. சரி, நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எப்படியும் நான் தூங்க மாட்டேன். நீ போய் தூங்குமா, நான் காலையில் பத்திரமா வந்துடுறேன். சரி ஓகே, மெசேஜ் பண்ண. நான் மெசேஜ் பண்ணுறேன். பாய். சரிம்மா. என்னாச்சுங்க? இல்லை, இங்க பக்கத்துல ஹோட்டல் ஒன்று காட்டுச்சு, வந்து பார்த்தா வெறும் காடா இருக்கு, டவுன்ல தான் பார்க்கணும் போல. எப்படியும் காலையில போறதுன்னு முடிவாயிடுச்சு. ஹோட்டல் எங்க இருந்தா என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சது. முழுசா சோதிப்பிட்டங்க. ஹோட்டல் பாக்குறீங்களா? பிளீஸ், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. இதே
மேப்பில் காட்டுற ஹோட்டல்ஸ்லாம் டீசெண்டாக இல்லை, அதான் ஏதாச்சும் டீசெண்டாக தேடிட்டு இருக்கேன். எங்க ஆல்ரெடி மணி 1 ஆச்சு, ஸ்டே பண்ண போகிறது ஒரு 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ தான், அதுக்கேங்க இவ்வளோ தேடுறீங்க? ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. சார் வேலைப்பா சார் புரியல யார் அது? சார் என் பேர் கிருஷ்ணா சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். யார் அவங்க? சார் அவங்க என் ஒய்ஃப் சார். அவங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், தமிழ் யூடியூபர் சார். இந்த பக்கம் வரும்போது ரூட் மாறிட்டோம் சார். இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் தங்க ஏதாச்சும் இடம் இருக்குமா? தங்க வழி சொன்னா தெரியுமா? ஆ ஆ சொல்லுங்க சார், வழி எப்படி சார் போகணும்? டைம் பேர் ஆயிட்டு சார், நான் அந்த வழியாக தான் போகிறேன். ஃபாலோ பண்ணு. ஆ ஓகே சார், கண்டிப்பாக சார். இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கான் சார். ஏதோ ஒன்று சேஃபாக இருந்தா சார். சார் என்னாச்சு சார்? நான் ரிசப்ஷனில் பேசிட்டேன். ஆ இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, எல்லாமே சேஃப். சரிங்க சார், பயப்படாதீங்க. நாளைக்கு காலைல 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் ஆயிரும். சரிங்க சார், ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிக்கலாம். சரிங்க சார், சேஃபாக இருக்கு. ஆ ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், வரேன் சார், பாய். ஆ ரெண்ட் ரூம் புக் பண்ணிட்டீங்க தானே? கோச்சுக்காதீங்க, நம்ம ஃபேமிலி தான் அவர் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கே ஒரு ரூம் தான் இருக்கு. அதுக்கு எனக்கு இங்கே சேஃப்னு தோணலை. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு எனக்கு புரியுது. என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும், சேஃப் தான். இங்கே ஸ்டே பண்ணலாம். இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே, எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்? இங்கே தான் காருக்குள்ள. காருக்குள்ளையா? இல்லை நீங்கள் உள்ளே லாக் பண்ண தூங்குங்க, நான் வெளில தூங்கிக்கிறேன். ஓ இதான் நீங்கள் சொன்ன சேஃபா? இல்லைங்க, உங்களுக்கு வேண்டானா வேறு ஆப்ஷன் இருக்கா? இல்லை இல்லை